தீபாவளி அன்று அமிர்தபுரியில் லட்டு தேர். புண்ணிய கஷேத்திரமான காசியில் தீபாவளி அன்று நடைபெறும் ஸ்ரீ அன்னபூரணி லட்டு தேர் வைபவம் போலவே நமக்கு அருகாமையில் நடக்கும் லட்டு தேர் வைபவம் பற்றி தெரியுமா? காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டில் இருந்து பறவைகளின் சரணாலயமான வேடந்தாங்கல் செல்லும் வழியில் படாளம் கூட்டு ரோடில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பையா ஊரில் அமைந்துள்ளது பக்தர்களின் சரணாலயமான அமிர்தபுரி ஸ்ரீ ராமானுஜ யோகவனம். இந்த அமிர்தபுரியை உருவாக்கியவர் ஸ்ரீமத் சீதாராம் சுவாமிகள். இவர் காஞ்சி பெரியவரின் வழி நடப்பவர். ஜாதி மத இனம் பாராமல் சேரவாரும் ஜகத்தீரே என்று அனைவரையும் ஓரணியில் இணைத்து சைவ வைணவம் மட்டுமின்றி சமத்துவத்திற்கு வழிகாட்டிய ஸ்ரீ ராமானுஜரின் வழிவந்தவர் ஸ்ரீமத் சீதாராம் சுவாமிகள். இவரது ஆன்மீக அருட்பணிகளுக்கு ஸ்ரீ தாராமாதா துணை நிற்கிறார். ஸ்ரீ ராமானுஜரின் பெயரால் அமைந்த இந்த யோகவனத்தில் தான் லட்டு தேர் வைபவம் நடக்கின்றது. ஒவ்வொருவராலும் காசிக்கு சென்று லட்டு தேரினை தரிசிக்க முடியாது என்பதால் ஸ்ரீமத் சுவாமிகளின் ஏற்பாட்டில் இவ்வைபவம் ஆண்டுதோறும் நடக்கின்றது. அமிர்தபுரி ஸ்ரீ ராமானுஜ யோகவனத்தில் உள்ள ஸ்ரீ அன்னபூர்ணி ஆலயத்தில் ஸ்ரீ அன்னபூர்ணி முன்னிலையில் இவ்வைபவம் நடக்கிறது. லட்டு தேரில் வெள்ளி சிவலிங்க திருமேனியுடன் ஈசன் அருட்காட்சி தருகின்றார். நவகிரகங்களால் ஏற்படும் தோஷம் போக்க ஸ்ரீ நவகிரக விநாயகர் அமிர்தபுரியில் அருள்வது போலவே லட்டு தேரில் எழுந்தருளும் ஈசனும் அருள்கின்றார். லட்டு தேரை தரிசிக்கின்ற அனைவரது குறைகளும் நீங்கி வாழ்வே இனிமையாகும் என்பது ஸ்ரீமத் சுவாமிகளின் திருவாக்கு. தீபாவளி அன்று, அதாவது நவம்பர் 6 செவ்வாய்க்கிழமை காலை 9 முதல் மாலை 6 வரையும், மறுநாள் புதன்கிழமை காலை 9 முதல் பகல் 2 வரையும் லட்டு தேர் தரிசனம் கிடைக்கும். அனைவரும் லட்டு தேர் தரிசனம் கண்டு அருள் பெறலாமே. அமிர்தபுரிக்கு லட்டு தேர் வைபவம் காண வருகை தரும் பக்தர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஸ்ரீ சீனிவாச நிகேதனம், நுங்கம்பாக்கம், சென்னை. அமிர்தபுரிக்கு லட்டு தேர் வைபவம் காண வருகை தரும் பக்தர்களை அன்போடு வரவேற்கிறோம். SP ஸ்ரீனிவாசன் மற்றும் குடும்பத்தினர், மாடம்பாக்கம், சென்னை. அலைபேசி 9381077297.